எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாட்டுக்காக ஒரு பிளேயர் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். ஆனா இது எல்லா பிளேயருக்கும் கிடைக்குமா அப்படின்றது டவுட் தான். சில பேர் லக்கியா ஓவர் நைட்ல கூட ஓபம் ஆயிடுவாங்க, சில பேர் பல வருஷமா ஆடி கூட அவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது. சோ இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா, சில இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் அவங்க தகுதிக்கேற்ற ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. அது எந்த பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்திரலாம், வாங்க அந்த லிஸ்டுக்கு போயிடலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல வருது இங்கிலாந்து பிளேயரான பால் கோலிங்வுட். பால் கோலிங்வுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ் வந்து ஆக்சுவலா ஒரு ஆல்ரவுண்டர், இன்னைக்கிட்டா ஃப்ரண்ட் ஆஃபுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கூட சொல்லிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கான ஒரு பிளேயர், எல்லா ஃபார்மட்லயும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் அவர். அவருடைய டெஸ்ட் அவரேஜ் 40, ஓடிஐ அவரேஜ் 36, 111 விக்கெட்ஸ் வரை எடுத்திருக்காரு. இது எல்லாத்தோட முக்கியமான சிறப்பு, 2010 T20 வேர்ல்டு கப் உடைய கேப்டன் அவரு. இங்கிலாந்து டீம் தான் வின் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேப்டனை சரியா வழி அனுப்பல அப்படின்றதுதான் உண்மை. இங்கிலாந்து டீம் 2011 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவர் டீம்ல இல்லாம போயிட்டாரு. 2018 வரைக்கும் அவர் கவுண்டி கிரிக்கெட்ல விளையாண்டு வந்தார். இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது வருது பாகிஸ்தான் டீமுடைய முகமது யூசப். பாகிஸ்தான் மண்ணை பொறுத்த வரைக்கும் பல ஃபாஸ்ட் போலர்ஸை உருவாக்கியிருக்காங்க. இம்ரான்கான், வாசிம் அக்ரம், ஷோயப் அக்தர், வக்கர் யூனிஸ் பல பேர் உருவாக்கியிருக்காங்க. ஆனா முகமது யூசப் மாதிரியான ஒரு செல்ஃப்லெஸ் பிளேயர் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இன்டர்நேஷனல் லெவலில் தி பெஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட விளையாடுற ஒரு பிளேயர் அவர். இன்னும் கேட்டால் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா இன்டர்நேஷனல் ஃபார்மட்லையும் வந்து அவர் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. சூப்பரான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், பல வின்னிங் மொமெண்ட்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் பெர்ஃபார்ம் பண்ணாத இன்னிங்ஸ்னு விரல் விட்டு தான் என்ன முடியும். ஏன்னா எல்லா மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார். டீமுக்காக முழுசாக ஈடுபாடோட விளையாடுற கூடிய ஒரு பிளேயர். ஆனால் அவருக்கு சரியான மரியாதை டீம்ல கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். டெஸ்டோட ஆவரேஜ் 52, ஓடியோட ஆவரேஜ் 42, அப்புறம் 18,000 இன்டர்நேஷனல் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 1998ல இருந்து 2010 வரைக்கும் பாகிஸ்தான் டீமுக்காக விளையாண்டுருக்காரு. அவருடைய தகுதிக்கேற்ற மாதிரி பாகிஸ்தான் டீம் அவரை வழி அனுப்பலன்னு தான் சொல்ல முடியும். இந்த லிஸ்ட்ல மூணாவது வருது ஆஸ்திரேலியன் டீம் உடைய டேமன் மார்டின். ஆக்சுவலா டேமன் மார்டின் 1992 ஒரு அறிமுகம் ஆயிட்டாரு. ஆனா ரிக்கி பாயிண்டி, ஆடம் கில்க்ரிஸ்டோட வருகைக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் டீம்ல ஸ்டார் பேட்ஸ்மேன் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அதனால டேமன் மார்டினுடைய அந்த புகழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட கம்மியாயிடுச்சு. ஆனா திரும்ப அவருடைய புகழ் வேற ஒரு ஃபார்மட்ல வந்துச்சு. அதான் 2003 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல இந்தியா கூட 88 ரன்கள் அடிச்சிருப்பாரு. மிக முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் ரிக்கி பாயிண்டி கூட அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் டேமன் மார்டின் கூட சொல்லலாம். டெஸ்ட் ஆவரேஜ் அவருக்கு 46, 40 மேல ஓடி ஆவரேஜ் அவர் வச்சிருந்தாரு. 2000 மேத்யூ ஹெடன், ஆடம் கில்க்ரிஸ்ட், ரிக்கி பாண்டிங்லாம் சொதப்பும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில டீம் காப்பாத்தவர் டேமன் மார்டின். ஆனா அவரு தகுதிக்கேற்ப அவருக்கு வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்றதான் உண்மை ஆஸ்திரேலியன் டீம்ல. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா வருது சவுத் ஆப்பிரிக்காவுடைய லான்ஸ் க்ளூசனர், ஒன்டே கிரிக்கெட்டுடைய தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம வந்து தோனியை வந்து பெஸ்ட் ஃபினிஷர்னு சொல்றோம், அதுக்கு முன்னாடி மைக்கேல் பவன் எல்லாம் சொன்னோம். ஆனா இவர் ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் ஃபினிஷர் லான்ஸ் க்ளூசனர். கண்டிப்பா இவர் 1999 வேர்ல்டு கப் உடைய ஹீரோ, மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். செமிஃபைனல்ஸ்ல மட்டும் இவர் எதை பண்ணி அவங்க ஃபைனல்ஸ்குள்ள போயிருந்தாங்கன்னா லான்ஸ் க்ளூசனருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா சவுத் ஆப்பிரிக்காவில் போக முடியல. இவரோட ஓடிஐ ஆவரேஜ் 41, ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 90 கிட்ட வந்துடுச்சு. 171 மேட்சஸ்ல 192 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய பவுலிங் ஆவரேஜ் 29. கண்டிப்பா அவரு தகுதிக்கு ஏற்ப சவுத் ஆப்பிரிக்கன் டீம் அவர் அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்ல முடியும். சவுத் ஆப்பிரிக்கன் டீம் கூட நான் சொல்ல முடியாது. உலக கிரிக்கெட்டே இன்னைக்கு வந்து லான்ஸ் க்ளூசனரை அவருடைய தகுதிக்கேற்ப அங்கீகரிக்கல. ஒரு காலத்தில் எப்படி சச்சின் அவுட் ஆன இந்திய ரசிகர்கள் டிவி ஆஃப் பண்ணாங்களோ நம்பிக்கை இழந்தாங்களோ, அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ரசிகர்கள் லாரா அவுட் ஆனா நம்பிக்கை இழந்துருவாங்க. 2007 லாரா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு பை பை சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் சந்திரபால் தான் வெஸ்ட் இண்டீஸுடைய முகமா இருந்தாரு. அது முடிஞ்ச அளவுக்கு அவர் காப்பாத்தினாரு. பல இன்டர்நேஷனல் மேட்ச்ல குட் கிரிக்கெட் விளையாடினாரு. 164 டெஸ்ட் போட்டியில 11,864 ரன்கள் அடிச்சிருக்காரு. 51.37 பேட்டிங் அவரேஜ் வச்சிருக்காரு. அதே மாதிரி ஓடிஐ ஃபார்மட்ல 8,700 ரன்கள் அடிச்சிருக்காரு. 41 பேட்டிங் அவரேஜ் வச்சிருக்காரு. 21 வருஷம் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டுக்காக பணியாற்றிய சந்திரபாலுக்கு உரிய மரியாதை கிடைக்கலன்றதான் உண்மை. இந்த லிஸ்ட்ல கடைசி மற்றும் முக்கியமான ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் நம்ம ஊர் ராகுல் டிராவிட். கண்டிப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன். 1996 இருந்து 2012 வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட்டுக்காக தன்னோட உழைப்பை அர்ப்பணிச்சிருக்காரு. அதுதான் சொல்ல முடியும். கண்டிப்பா 164 டெஸ்ட் போட்டிகள், 344 ஓடி மேட்சஸ் விளையாண்டுருக்காரு.
அவர் கண்டிப்பா ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேனா பாத்திருக்க வேண்டியது. ஆனா கிரிக்கெட் சமுதாயம் அவர் ஏன் பாக்கலன்னு தெரியல. நம்ம ஃபேன்ஸ் நாம பாத்திருப்போம், அவர் ஸ்டார் பேட்ஸ்மேன் வேற லெவல்ல நம்ம ட்ரீட் பண்ணிருப்போம். ஆனா இந்தியன் கிரிக்கெட்டையோ இல்ல ஒரு கிரிக்கெட் சமுதாயமோ அவரை வந்து ஒரு நார்மல் டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு எல்லாமே பாத்துட்டாங்க. 10,000 ரன்களை கடந்த ஒரு பேட்ஸ்மேன் அவரு, அவருக்கு வந்து தகுந்த மரியாதை இந்தியன் டீம்ல கொடுக்கப்படலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எப்பவுமே இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து எப்பெல்லாம் ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டாலும் அப்போ வந்து ஒரு தூண் மாறி வால் மாறி இருந்து காப்பாத்தினவர் ராகுல் டிராவிட். டெஸ்டா இருக்கட்டும், ஓடியா இருக்கட்டும், ஈவன் T20 இருக்கட்டும், இந்தியன் கிரவுண்டா இருக்கட்டும், ஏசியன் கிரவுண்டா இருக்கட்டும், மத்த ஆஸ்திரேலியாவோ எந்த கிரவுண்டா இருக்கட்டும் அவர் வந்து நின்று விளையாடுவார். அதான் உண்மை. ஐபிஎல் டீம்ஸுக்கும் U19 வேர்ல்டு கப் டீமுக்கும் ஒரு காட்ஃபாதரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ நேஷனல் கிரிக்கெட் அகாடமி பெங்களூர்ல இருக்கு, அதுக்கு வந்து ஒரு தலைவரா இருக்காரு. சோ இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்காக ராகுல் டிராவிட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவருடைய அர்ப்பணிப்பு கிரிக்கெட் இருக்கிற வரைக்கும், இந்தியன் கிரிக்கெட் இருக்கிற வரைக்கும் தொடரும் தான் நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் அவர் தகுதிக்கேற்ப அவர் அங்கீகாரம், அவருக்கு மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கலன்னு சொல்ல முடியும். சோ இதுல நாங்க சொன்ன ஒரு சின்ன லிஸ்ட், அந்த 90s இருந்து லேட் 2000 வரைக்கும் விளையாண்ட ஒரு சில லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு, யாருக்கு உண்மையிலேயே யாரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் கிளம்புறேன்.